டிவி டிவியில் பேப்பரில் அழிச்ச மாதிரி பிச்சைக்காரங்க நம்மகிட்ட மாறு வேஷத்தில் வர்றாங்க. அவங்கள விடக்கூடாது, போலீஸில் பிடிச்சி கொடுத்துட வேண்டியதுதான். அப்பா, அந்த மாறு வேஷம் போடுற காசுக்கு பிச்சையை எடுக்காமையாவது அந்த காசை வச்சு சாப்பிட்டுக்கலாம்ல? பிச்சைக்காரங்கன்னா அப்படித்தான். நீ பேசாம இரு. சிவாஜி, நம்ம வர்றதை பார்த்து அப்பனமுடைய ஏதோ ரகசியமாக பேசிக்கிறாங்க. அது என்னன்னு கொஞ்சம் விசாரி. என்ன பேசியிருப்பாங்க? அப்பன் மகனும் எப்போ எனக்கு பொண்ணை தரலான்னு பேசிக்கிட்டுப்பாங்க. கேளுக்க, பொண்ணை எப்படி தரலான்னு பேசலை. உன் தலையில் பெரிய சுத்தம் எடுத்து போட்டு பெரிய பொண்ணை எப்போ தரலான்னு பேசணும். யோ, நீங்கள் யார் ரெண்டு பேரும்? நாங்கள் வேட்டு போடுறவங்களை கணக்கெடுக்க வந்திருக்கிறோம். உங்க வீட்டில் எத்தனை பேர் வேட்டு போடுறீங்கன்னு கணக்கெடுத்து போக வந்திருக்கோம். காற்றுல கனிம வாயு கலந்து நிறைய பேர் காற்றை கெடுக்கிறாங்க. ஐ மீன் பட்டாசு வெடிச்சு. அதனால தீபாவளிக்கு ஒரு வீட்டில் எத்தனை பேர் வேட்டு வைக்கிறாங்கன்னு கணக்கெடுக்க வந்திருக்கோம். சரி, உங்கள் பேர் என்ன? என் முகத்தை பார்த்தாலே தெரியல. என் பேர் குமிச்செல்வி. ஆமாம், சிந்துமை செல்வி, கலை செல்வி, தேன் செல்வி, சிந்து செல்வி கூட கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன குமி செல்வி? என் பொண்ணு பிறக்கும் போது மூக்கு குமிழ் இருந்துச்சு, அதனால தான் குமிச்செல்வின் பேர் இருக்கு. ஓ, குமிழ் செல்வின்னு வைக்கிறத விட மங்கி செல்வின்னு வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப மேட்ச் ஆயிருந்திருக்கும். யோ, திருடங்க மாதிரி இருந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளார வந்ததும் இல்லாம கிண்டலா பண்றீங்க, வெளியே போங்க. என் முதல்ல என்ன திருடங்களா? லண்டன்ல இருந்து வந்து சிவாஜி ஃபவுண்டேஷன் பேர்ல மக்களுக்கு நல்லது பண்ண போற சிவாஜி. அப்படி ஒண்ணு இல்லையே, லண்டன்ல இருந்து சிவாஜி துரத்தி விட்ட ஆலட்சணி. அத வேற கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா? ஊருக்குள்ள எல்லாருமே சிவாஜி அப்படின்னு கூப்பிடுவாங்க. All of you shut up your mouth. எல்லாரும் சீ சீன்னு சொல்லி எனக்கே சீன் ஆயிடுச்சு. இந்த லட்சணத்துல வேற சிவாஜி ஃபவுண்டேஷன் இந்த ஆளு மீன் கடை வேற ஆரம்பிக்க போறாரு. நீ வேற சிவாஜி பவுண்டேஷன் மீன் கடை இல்ல, சிவாஜி பவுண்டேஷன் லாண்டரி கடை. கீப் சைலண்ட். சிவாஜி பவுண்டேஷன் பத்தி யாரும் வாயை தரக்கூடாது, ஏன்னா என் மானம் போகுது. சரி குமிச்செல்வி, உனக்கு ஆட பாட தெரியுமா? யோ, நான் ஆடுறதும் பாடுறதும் உனக்கு எதுக்கியா? எனக்கு தான் தேவை, ஏன்னா உன்னை ஆட வச்சு பாட வச்சு பிச்சை எடுத்து சிவாஜி பவுண்டேஷன் வளர்க்கணும்.
பூமிக்கும் வானுக்கும் விரிகின்ற தூரத்தை பூக்களில் நிரப்பட்டுமா? ஃபவுண்டேஷன் விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கோம். நல்லது. சிவாஜி ஃபவுண்டேஷன்ல மொட்டைய சொன்ன இப்படி, அதன் மூலமா என்ன பண்ண போறீங்க மேடம்? என் மகன் எதை பண்ணாலும் அவனோட நல்லது தான் மேடம் பண்ணுவான், அதனால தாராளமா நீங்க அவனுக்கு பர்மிஷன் தரலாம் மேடம். ஐயோ, எவன் எது பண்ணாலும் அவன் நல்லதுக்கு தான் பண்ணுவான். சிவாஜி ஃபவுண்டேஷன் மூலமா மத்தவங்களுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. மத்தவங்களுக்கு என்ன பண்றங்கத இப்ப சொல்றான் இந்த சிவாஜி. டிச் இருக்கனாலதான் கொசு உருவாகுது, கொசு உருவாகனாலதான் எல்லாரையும் கொசு கடிக்குது. மக்களை கொசு கடிக்காம இருக்கிறதுக்கு வேண்டி சிவாஜி ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு ஊர்ல இருக்கிற எல்லா டிச்சையும் மூடிலான்னு இருக்கோம். கொசு வருதுன்னு டிச்சை எல்லாம் மூடிட்டேனா அப்புறம் டிச்சு தண்ணி எல்லாம் மூக்குக்குள்ளே போய் வரும். அதுவும் கரெக்ட் தான். தோல் இருக்கிறதுனாலதான் எல்லாரையும் கொசு கடிக்குது. ஒரு பெரிய ஆஸ்பத்திரியை கட்டி இருக்கிற தோல் எல்லாம் சுழந்தி எடுத்துட்டா கொசு எப்படி கிடைக்கும்? யோ மரமண்ட, கொசு கிடைக்குதுன்னு எல்லார் தோலையும் உரிச்சு எடுத்துட்டேனா யாரையும் கொசு கிடைக்காது, ஆனா எல்லாரும் மண்டையை போட்டுருவாங்க. மேடம், அந்த திட்டம் தான் ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறீங்க. எங்க சிவாஜி ஏழைகளுக்குன்னே ஒரு திட்டம் வச்சிருக்காரு, அந்த திட்டத்தையாவது ஒர்க் அவுட் பண்ணுங்க மேடம். என்னது, ஏழைகளுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கா? அது என்னன்னு சொல்லு பாக்கலாம். மேடம் மேடம், ஏழைகளுக்கான இன்னொரு திட்டத்தை இப்ப சொல்றான் இந்த சிவாஜி. ஏன்னா சீட்டு விளையாட தெரியாம நிறைய பேர் சீட்டு விளையாண்டு பல குடும்பங்கள் நடுத்தருக்கு வந்திருக்கு. அதனால இந்த சிவாஜி என்ன பண்ண போறான்னா, ஒரு பெரிய காலேஜ் ஒண்ணு கட்டி அந்த காலேஜ்ல எல்லாருக்கும் சீட்டு விளையாட்ட பக்காவா கத்து தர போறான். ஓ, எதுக்குமா அந்த சிவாஜி இங்க வந்திருக்கான்? ஐயா, என் மகன் நிறைய பல திட்டம் வச்சிருக்கான், அதுக்காக நீங்க பில்டிங் கட்டுறதுக்கு பர்மிஷன் தரணும் ஐயா. யோ, பில்டிங் கட்டுறதுக்கு பர்மிஷன் வேணுன்னா 10 நிமிஷத்தில் கூட கிடைக்கு, ஆனால் அதுக்கு வெட்டுறதை வெட்டணும். வேதிகேசவன் சார், வெட்டுறது எல்லாத்தையும் முழுசாகவே வெட்டுற. 4 ஃப்ளோரில் 2 பில்டிங், 6 ஃப்ளோரில் பெருசாக 3 பில்டிங், 8 ஃப்ளோரில் பெருசாக 4 பில்டிங் கட்டணும். ஆனால் ஒரே ஒரு அடி நிலம் கூட கிடையாது. என்னது, ஒரு அடி நிலம் கூட கிடையாதா? எப்படியா காலேஜ் கட்ட போற? பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டணுங்கிற, எப்படி காத்துலயே கட்ட போற? ஐயா, எதுவுமே எங்க சிவாஜி கிட்ட இல்லங்கிறதுனாலதான் ஐயா உங்ககிட்ட வந்தோம். பார்த்து பண்ணி கொடுங்க ஐயா. என்னது, 1 சென்ட் இடம் கூட கிடையாதா? அப்புறம் எப்படியா பார்த்து பண்ணி கொடுக்கறது? வேணா உங்க முகரைய பேசி பண்ணி கொடுக்குறேன். அண்ணே, நம்மளால முடியாத மேட்ருக்கெல்லாம் சி அதிகமா வாங்கிட்டு பண்ணி கொடுப்போம்ல, அதே மாதிரி இவங்ககிட்ட வாங்கிட்டு பண்ணி கொடுங்கண்ணே. சரி சிவாஜி, உனக்காக பண்ணி கொடுக்குறேன். ஆனா நீ எனக்கு
பரிசி கொடுக்கணும். நீங்கெல்லாம் இப்படி கேட்பீங்கன்னு முன்னமே தெரியும் இந்த சிவாஜிக்கு. அதனால 50 சி என்ன 60 சி கொண்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு காரியத்தை கச்சிதமாக முடிச்சு கொடுங்க. இந்தாங்க மாரியம்மன் கோவிலுக்கு பொங்கல் வசூல் பண்ற மாதிரி எதுக்கையா எங்க வீட்டுக்கு அடிக்கடி வர்றீங்க ஐயா? தேவதைக்கையா வருவாங்க, எல்லாம் சாப்பிடுறது ஐயா. ஏதாவது பழசப்பட்டு இருந்தா போடுங்க ஐயா, நிம்மதியா சாப்பிட்டு போயிருங்க ஐயா. பிச்சருக்கு வந்த இப்படி பப்ளிக்கா போட்டு உடைக்கிறியே, வந்த உடனே லஞ்ச் கிஞ்சு ஏதாவது ரெடி ஆயிடுச்சானு பட்டும் படாம சாப்பிட்டு போக வேண்டியதானே. அப்பா வேற எதுக்கு வந்திருக்காங்க? நம்ம வீட்டுல தங்கம் வயிறு நான் கொட்டி வச்சிருக்கு, எல்லாம் என்ன சைட் அடிக்கிறதுக்கு தான் வராங்க. சும்மா வந்தவங்க எல்லாத்தையும் சைட் அடிக்க வந்திருக்காங்கன்னு சொல்லி நீயே கன்ஃபார்ம் பண்ணிடுவ போல இருக்கு. சார் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வர்றோம், எங்க சிவாஜிக்கு உங்க பொண்ணை தர்றீங்களா? கொடுக்குறீங்களா? நீங்க கேக்குற மாதிரி நான் ஒன்னு சொல்றேன், என் பொண்ணை நீங்க எடுத்துக்கிறீங்களா? என்னையா சொல்றீங்க? முதலே உங்க பிள்ளை எங்க தள்ளிடுவான்னு சொல்லி ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க போல இருக்கு. இவர் பொண்ணை தாராளமா சிவாஜி கட்டிக்கிட்டு, ஆனா இவளுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குஷ்டம் வந்து ரொம்ப கஷ்டம். அதனால என்ன இருந்துட்டு போகட்டும், எனக்குடன் தான் வியாபாரத்துல இதுக்கு முன்னாடி நஷ்டம் வந்துச்சு, தானா சரியா இல்லையா? அதே மாதிரி தீபி வந்து இவளுக்கு பாடா படுத்துச்சு. அதே மாதிரிதான் இப்பதான் 20 முன்னாடி ரிலீஸ் ஆகி போச்சு. என்னங்க கமலஹாசனோட புதுப்படம் ரிலீஸ் ஆன மாதிரி தீபி வந்தது இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? இருங்க இன்னும் சொல்றேன், உங்களுக்கு இப்பதான் உடம்பு பூரா சோரியாசிஸ் வந்து மொரியாசிஸ் டாக்டர் வந்துதான் ஓரளவு குணப்படுத்திருக்காரு. அப்போ வந்ததெல்லாம் உங்க பொண்ணுக்கு பிக் பிக் ப்ராப்ளம்னு சொல்லுங்க. அதே போல போன வாரம் கதவுல தலைய மோதி மண்டைக்குள்ள ரெண்டக்க ரெண்டக்க ஆகி போச்சு, அப்ப இருந்து அப்பப்ப கடிச்சு வைக்கிறா. இத்தனை ப்ராப்ளம் இல்ல என் பொண்ணு குமிச்செல்விய கட்டிக்க சம்மதமா சிவாஜி? ஐயா நீங்க இதுவரைக்கும் எல்லா உண்மையும் மறைக்காம சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் உங்க பொண்ண கட்டிக்க சம்மதம். ஏன் கட்டிக்கிறேன்னு சொல்றேன்னா, உங்க பொண்ணுக்கு சொன்ன எல்லா ப்ராப்ளமும் எனக்கு இருக்கு. கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கணும்ல, நீங்க எல்லாம் சம்மதிச்சா போதுமா ஐயா? ஏம்மா நீங்க ஏதாவது புதுசா கண்டிஷன் போட போறீங்களா? உங்க முகர கட்டிக்கலாம், கண்டிஷன் தேவையா? என் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா தான் நான் கட்டிக்கிறேன், இல்லாட்டா இந்த ஆளை மூட்டையை கட்டிட்டு வெளியே போ சொல்லுங்க. அப்படின்னா சரி சரி சீக்கிரம் கண்டிஷன் போடு. யோ என் பக்கத்துல வந்து உன் கையை நீட்டு. இது என்னையா? உனக்கு என்ன கண்ணு படலையா இருக்கு, இது கை. அது எனக்கு தெரியும், நான் கேட்டது என் கை எப்படி இருக்கு உன் கை எப்படி இருக்குன்னு. ஓ விஷயம் புரியுது, சிவாஜியில அவ சிவப்பு ரஜினி கருப்பு, அதனால அவர் ஃபேரன் லெவலிய போட்டு சிகப்பா ஆவாரு. அதே மாதிரி என்னையும் ஆக சொல்றியா? அவ்வளவு ஃபேரன் லெவலி வாங்குற அளவுக்கு எங்கிட்ட காசு ஏது? வேணும்னா நான் சிகப்பு பெயிண்ட் வேணா அடிச்சுட்டு வரட்டுமா? உன்னை யார் யா சிவப்பாக சொன்னாங்க? யோ என் கையை விட 2 மீட்டர் அளவு உன் கையை நீட்டமாக்கிட்டு வா, உன்னை நான் கெட்டிக்கிறேன்.